நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த வாரம் நம்ம வார பலன்களை உங்களுக்கு வீடியோ மூலமாக போட்டுவிட்டோம். ஸோ அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லா கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஃபீட்பேக்கும் நல்லா ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொல்கிறீங்க சார், உங்களுடைய பதில்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் நாங்கள் வளர அதுக்கு உங்களுடைய உறுதுணையான அன்பும் ஆசீர்வாதமும் உறுதியாக தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 முதல் 10/11/2024 வரை, அதாவது திங்கள் கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள், நகர்வுகள், செயல்பாடுகள், சந்திர பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போகும் செயல்பாடுகளை வைத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் மேலான கருத்துக்களையும் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானின் ராசியான காலபுருஷன் ராசியின் 9ஆம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கிறோம். இந்த வார பலன்களை மட்டும்தான் நம்ம 9 கிரகங்களை பார்க்குறோம். 9 கிரகங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து நம்ம பலன்கள் உறுதியாக எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த நவ கிரகங்கள், சந்திர பகவான் முதல் இந்த நவ கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சுப செலவுகள், சுப செலவுகள்னா நீங்கள் எதெல்லாம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், எதெல்லாம் உங்களுடைய அற்புதமான சூழ்நிலைகள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சுப செலவு தான். ஸோ சுப செலவுகளுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். சுப செலவுகள் செலவிக்கும் போதே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வாரமாக இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாங்குறது, பழைய வண்டியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். ஸோ நீங்கள் கரெக்டான வண்டி வாங்கினங்கள், உங்கள் மனசில் என்ன வண்டி வாங்கின ஆசைப்பட்டீங்களோ அந்த வண்டி வாங்குறதா இருந்தால் இந்த வாரத்தில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கேன், காதலை சொல்லிடலாமா சொல்ல வேண்டாமா, சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்களா ஏற்றுக்கிற மாட்டாங்களா, நான் ரொம்ப நாளாக அவரை பார்க்குறேன், அவர் ஏற்றுக்குருவாரா ஏற்றுக்கிற மாட்டாருன்னு கூட தெரியல அப்படிங்கிற கவலையும் வருத்தமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய காதலை ரொம்ப கண்ணியமாக சொல்லுங்கள். ஏன்னா காதலை சொல்கிறது தப்பு கிடையாது, அதில் கண்ணியம் இருக்கணும். நீங்கள் பொறுமையாக யாரையும் காயப்படுத்தாமல், நீங்கள் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாருடைய குடும்பத்தையும் வருத்தப்படுத்தாமல் உங்களுடைய காதலை சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான காதலை ஏற்றுக்கொள்ளும் வாரமாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு. காதலை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த காதல் திருமண வாழ்க்கை வரையும் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகம் தான் முக்கியம். ஏன்னா சுய ஜாதக ரீதியாக தான் காதலில் எந்த அளவுக்கு மாற்றம் உண்டு, எந்த அளவுக்கு ஏற்றம் உண்டு, ஒரு காதலா, ரெண்டு காதலா, அஞ்சு காதலாங்கிறதே பார்க்க முடியும். ஸோ காதலில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு, தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு உண்டு, தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரியர் சர்வீஸு, இந்த ஃபுட் சர்வீஸு, இந்த சர்வீஸ் துறையில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க போகுது. சர்வீஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே, சோசியல் சர்வீஸ்லேருந்து, கொரிய சர்வீஸ்லேருந்து, புட் சர்வீஸ்லேருந்து, எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும், அடுத்த பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்குறோம். ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கேன், என் வீட்டுக்கார் வாங்கியே தரமாட்டேங்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணுற குடும்ப பெண்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இந்த வாரம் உங்களுடைய வீட்டுக்கார்ட்ட ப்ரெஷர் கொடுங்க, வாங்கி கொடுங்கன்னு அன்பாக ப்ரெஷர் கொடுங்க. அவங்க உறுதியாக உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். ஸோ நீங்கள் பிடிச்ச நகையை வாங்கிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக போன வாரத்திலையும் கடந்த காலங்கள்லையும் உங்களுக்கு இருந்துச்சு,
அந்த விரய கொஞ்சமாக குறையும். தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யும் நம்மளது தனுசு ராசி நேயர்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறப்பான முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போது நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது என்று பார்க்கிறோம். இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கிற முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை கூட யோசிச்சு செய்யுங்க. தப்பே கிடையாது, முடிவு எடுத்தப்பட்டு மாறக்கூடாது. ஏன்னா இந்த வாரத்தில் அவசரப்பட்டு மட்டும் முடிவு எடுக்கவே கூடாது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டுட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கலந்துரையாயிட்டு உங்களுக்கு வேண்டிய நபர்களிடம் சில விஷயங்களை ஷேர் பண்ணி அதை நீ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா லாபங்கள் மகிழ்ச்சிகள் உண்டு. ஸோ அதே போல் வேலையில் சில அதிகமான மன அழுத்தத்தை உடன் இருப்பவர்கள் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்காங்கிறதுக்காண்டி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துருங்க. அவங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனால் அதை போய் விளக்கம் கொடுக்கும்போது தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ முடிஞ்சளவு சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துருங்க, பாதிப்பு கிடையாது. குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தை எங்கே போகுது, என்ன பண்ணுது, என்ன விளையாடுது, யாருடன் பயணிக்குது, யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி அக்கறை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளால் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து ஒரு மாற்றம் உண்டு என்று பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம், குழந்தைகளையும் காப்பாற்றி கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். மறதி கொஞ்சம் அதிகமாக வருங்க. மறதி தான் ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ மறதி கொஞ்சம் தோட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மறதி வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறதிங்கிற பிரச்சனை வெளியே வரணும்னு வச்சிங்கன்னா, அருகில் இருக்கும் ஆஞ்சநேய வழிபாடை கரெக்டாக பின்பற்றுங்கள். நீங்கள் இந்த வாரத்தில் குறைஞ்சது ஒரு மூன்று முறையாவது ஆஞ்சநேயரை போய் பார்த்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மறதியிலிருந்து பிரச்சனை நீங்கும். தேவையில்லாத மன அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனை வெளியே வந்து அடுத்த கட்ட நகர்வை பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய அடிப்படை ஜோதிட வகுப்பை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எப்படி ஜாதகம் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது, அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக உங்களுக்கு கற்றுத்தர நான் தயாராக இருக்கிறேன். இப்போ ரெண்டு பேஜ் போயிருக்கு. ஸோ அடுத்த பேஜுக்கான வகுப்புக்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக ஜோதிட கிளாஸ் கற்றுக்கலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸோ மறக்காமல் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களை யாராச்சும் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு சொன்னாலும், உறுதியாக நம்மளுடைய பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் மற்றும் விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்படும். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மற்றும் உங்களுடன் இருக்கும் நபர்களின் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொள்ளலாம். வாங்க, விருப்பப்படுறவங்க வகுப்பில் கலந்து நேர்களை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை, கோச்சார ரீதியான கிரகங்கள் அமைப்பில் உள்ள செயல்பாடுகள் தன்மையை பற்றி உங்களுக்கு இந்த வார பலன்களை பொது பலன்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகுகேது பயிற்சி போன்ற அனைத்து விதமான ராஜகிரகங்களின் பயிற்சிகள் வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ மேபி பார்க்காதவங்க கட்டாயமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஜாதக ரீதியான விவரங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, அதே போல் உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கா இல்லையா. ஸோ மேபி ஏதோ ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை பல கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா எது நினச்சிக்கிற வேண்டாம். ஸோ நம்ம ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ ஜாதகம் பார்த்துருக்கனால உங்களுக்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பப்படும். அந்த ஜிபேயில் நீங்கள் பணம் செலுத்தின பிறகு உங்களுக்கான நேரம் ஒதுக்கி
உங்களுடைய முழு விவரங்களையும், உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள், கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுறது தான். இதை நீ கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி ஆற்றல்கள் எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை கூற நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.